அம்மா என் பேர்ல எழுதி கொடுத்த வீட்டு பத்திரத்தையும் கார் சாவியையும் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கையா? அதான் வச்சிட்டல, அப்புறம் என்ன இங்க சீன் போட்டுட்டு இருக்க? இதுக்கெல்லாம் யாரும் இங்க மயங்க மாட்டாங்க. கிளம்பு கிளம்பு. நான் கிளம்புறேங்க ஐயா. அம்மா நான் கிளம்புறேம்மா. விஜயா. ஓகே மேடம். சுந்தரம் அண்ணே ஒரு நிமிஷம் இல்லைங்க. இந்தாங்கண்ணே. மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் வாங்கிட்டேன், அப்புறம் இந்த பணம் எதுக்கு விஜயா? உங்க செலவுக்காக மேடம் கொடுத்தது, வாங்கிக்கோங்க. வாழ்க்கையே செலவா செஞ்சோம். இங்கிருந்து என் பணம் தான் போகணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என் பொண்ணால நான் உயிரோட இருக்கும் போதே என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. நான் இப்ப நடைப்பணமா போறேன். சுந்தரம், நீ உனக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளோட பிள்ளைங்க இப்படி வழி வழியா விசுவாசத்தோட இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா உன் பொண்ணு ஆசைப்பட்டு இப்படி எங்க மனசை வெறுக்க வைப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லை. இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு போனஸா நினைச்சு அதை வாங்கிக்க. எவ்வளவு நல்ல வேலைக்காரனா இருந்தாலும் வேலை செஞ்ச இடத்துல கெட்ட பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில இருந்து எதுவும் எடுத்துக்க கூடாதியா? வேண்டான்னு சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கய்யா. சுந்தரம். அம்மா. ஐயோ, இப்ப இதுக்கு கூப்பிடுறா? போக வேணாம்னு சொல்லிடுவாளோ? ஐயோ, எப்ப எந்த முடிவெடுப்பான்னு தெரிய மாட்டேங்குது இவள. நீ பொழப்புக்காக இதே சிட்டியில இருப்பியோ, இல்ல இந்த பொழப்பே வேண்டான்னு உன் ஊரை பார்த்து போவியோ, அது உன் இஷ்டம். ஆனா இனிமே எப்பவும் உன் பொண்ணு என் கண்லியே படக்கூடாது. புரிஞ்சுதா? பார்வதி, பார்வதி, டே கணேஷ், கிளம்பலாம். சரிங்க. பார்வதி, டே கணேஷ், பார்வதி, பார்வதி, டே கணேஷ், பார்வதி, டே கணேஷ், ஆதி, பார்வதி, ஆதித்யா, ஆதி, சுந்தரம், வாங்க நில்லுங்க. சுந்தரம், எங்க கிளம்பிட்டீங்க? கையில் என்ன லக்கேஜ்? என்னாச்சு? பார்வதி, நீ அது சொல்லு, எங்க போறீங்க? டே கணேஷ், நீ அது சொல்றா? பார்வதி, சுந்தரம், யாராவது சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு? பார்வதி கணேஷ் கூட்டிட்டு வெளியே போறாரு. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லணும்? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாதே. பா, என்ன சொல்றீங்க?
கண்ணு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அவங்க அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க? ஏன் வீட்டை விட்டு வெளியே போனோம்? போகட்டும், அவங்கள விட்டுடு. அவங்களையும் இந்த விஷயத்தையும் இதோட விட்டுடாதீ. சுந்தரம், ஒரு நிமிஷம் நில்லுங்க, போகாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் சுந்தரம் மேல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ரெண்டு பேருமே இப்படி சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியாம எப்படிமா விட முடியும்? ஆதி, உனக்கு எதுக்கு வேலைக்காரங்க மேல இவ்வளவு அக்கறை? அவங்க தப்பு பண்ணாங்க, அதனால வீட்டை விட்டு அனுப்பியாச்சு, அவ்வளவுதான். அந்த தப்பு தான் என்னன்னு கேக்குறேன் சித்தி. எனக்கு தெரியும், இதுல எல்லாம் தேவையில்லாம என்ன கோத்து விடாத ஆதி. எனக்கு யார் மேலேயே வெறுப்பு இல்ல, யார் வெளியே போறதுக்கும் நான் எந்த காரணமும் இல்ல. சுந்தரம், போகாதீங்க, நில்லுங்க, என் பேச்ச கேளுங்க. பார்வதியோ சுந்தரமோ இல்ல கணேஷோ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல மூணு பேரே தப்பு பண்ணிருக்கட்டும். அதுக்காக வீட்டை விட்டு எல்லாம் அனுப்ப வேணாமா? வேற எதுனா பனிஷ் பண்ணுங்க. அவங்க இங்கிருந்து போறதுதான் சரியான தண்டனை ஆதி. இல்லப்பா, வேண்டாம், அவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அது முடியாது ஆதி, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத. நம்ம ஜென்ம விரோதி, நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி தன்னை யாருங்கிறத மறைச்சு நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா, அந்த துரோகியவே மன்னிச்சு விட்டீங்க. இந்த அப்பாவிங்களை மன்னிக்கூடாதம்மா. விட மாட்டான் போல இருக்கே. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சித்தி, நீங்க தான் சொல்லணும். இங்க என்ன நடந்திருந்தாலும் நிச்சயமா நீங்க அதுல இருந்திருப்பீங்க. நல்லா இருக்கே, நீ சொல்றது எங்க போற மாதிரியா தான் ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு சொல்ற மாதிரி இந்த வீட்டுல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேனா? இங்க பாரு ஆதி, எது எப்படியோ அந்த சமையல்காரி பண்ண காரியத்தை சொல்றதுக்கு நாக்கெல்லாம் கூசுது. எது எப்படி இருந்தா என்ன ஆதி, போறவங்களை போக விடாம தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இப்போ? இங்க இல்ல ஆதி, பாரு. சித்தி ப்ளீஸ் தள்ளுங்க. இந்த பொம்மை அதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தியா முதல்ல? அத பாரு, பாத்தியா? நீயே பாரு இந்த பொம்மையில என்ன எழுதிருக்குன்னு. அதுக்காக தான் அக்கா அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. Thank you.
ஐயோ, தொடைக்க ஆரம்பிச்சிட்டானே. தொடச்செடுத்து என் சாயத்தை வெளுத்துருவானோ? இந்த பொம்மையில் என்ன எழுதியிருக்குன்னு இப்ப பாருங்க. பெரியய்யாவுக்கு நன்றி பரிசு. பார்வதி எழுதினது, முன்னாடி எழுதியிருந்தது நிச்சயமா சித்தியோட வேலையா தான் இருக்கும். பார்வதியோட தலையெழுத்தை மாத்தணும்னு சித்தி தான் இதை பண்ணியிருப்பாங்க. பார்வதிய பழி வாங்கறதுக்காக நீ இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணிருக்க. நீ பண்ண காரியத்தினால நாங்கள் இப்ப தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சு. புத்தி கெட்டு போய் தெரியாம பண்ணிட்டேன். வேண்டியது நான் இல்ல, பார்வதியும் சுந்தரமும் தான். சுந்தரம், பார்வதி, உள்ள வாங்க. தப்பே செய்யலனாலும் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னதும் தலை குனிஞ்சிட்டு வெளியில போன பார்வதி கிட்டயும் சுந்தரத்துக்கிட்டயும் நீ மன்னிப்பு கேளு. அவங்க உன்னை மன்னிச்சா நீ இந்த வீட்டுல இருக்கலாம். இல்ல, அவங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் உனக்கும். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். சுந்தரம், பார்வதி, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நாங்க போய் உங்களை மன்னிக்கிறதா? இல்ல, நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் இந்த வீட்டுல இருக்க முடியும். என்ன மன்னிச்சிடுங்க. அந்த கடவுள் உங்களை மன்னிக்கட்டுமா? நீங்க இந்த வீட்டிலேயே இருக்கணும்னு நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். மன்னிச்சிருங்கம்மா.
என் பொண்ணு தப்பு பண்ணலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்லம்மா, எங்களுக்கு அது போதும்மா. பாத்தியா பாத்தியா, இதுதான் சுந்தரமும் பார்வதியும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தோம், எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க, அவங்கள பார்த்தாவது நீ திருந்து. சுந்தரம், அம்மா, நீ எங்கேயும் போக வேண்டாம். பார்வதியை கூட்டிக்கிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போ. என்ன சுந்தரம் இவ்வளவு யோசிக்கிற? நடந்ததையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எப்படி அந்த வீட்டுக்கு திரும்ப போறதுன்னு தயங்குறியா? உன்னை கண்டிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. எங்ககிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமா இருக்கு? அப்ப நான் சொல்ற மாதிரி செய். பார்வதிய கூட்டிக்கிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போ. இனி பார்வதி இந்த வாசலை தாண்டி போறதுன்னா கல்யாண பொண்ணாதான் போகணும். இதை வாங்கிட்டு போ. வாங்க. பார்வதிக்காக நீ வாங்கின ராமர் சீத பொம்மை மாதிரியே பார்வதியும் உனக்காக ராமர் சீத பொம்மை வாங்கியிருக்கா. ஆமாஷா, அந்த பொம்மையை பார்த்ததும் உன்ன மாதிரி நானும் எக்ஸைட் ஆனேன். அது எனக்காக பார்வதி வாங்கின பொம்மைன்னு தெரிஞ்சதும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த பொம்மையில் ஆட்டின் போட்டு பெரிய ஏன்னு எழுதியிருந்ததை பார்த்ததும் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அப்படி எழுதினது பார்வதி இல்லை, என் சித்தியோட வேலைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. ஃபீல் பண்ணாதாதி, நீயும் பார்வதியும் ஒரே மாதிரி பொம்மையை வாங்கினதுலேருந்தே உங்கள் ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் ஒரே மாதிரியான எண்ணம் தான் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு கிஃப்ட் கொடுத்த பதிலுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பார்வதி இதை வாங்கியிருக்குன்னு எடுத்துக்க முடியாது. நீ எப்படி உன் மனசில் இருக்க லவ்வ ராமர் சீத பொம்மை மூலமாக பார்வதிக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியோ அதே டெக்னிக்கை தான் பார்வதி உங்ககிட்ட அப்ளை பண்ணியிருக்கு. ஆமாம், அது இதை அப்படி தான் எடுத்துக்கணும். பார்வதி மனசுலையும் உன் மேலே லவ் இருக்கு. நீ சொல்லட்டோன்னு பார்வதி காத்திருக்கு. அதனால் இனிமேல் லேட் பண்ணாமல் பார்வதிட்ட லவ்வை சொல்லிரு. என்ன அது யோசிக்கிறேன்? இல்லை, பொம்மையில் ஆட்டின் போட்டு பெரிய ஏன்னு எழுதியிருந்ததையே அம்மாவால் தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஆதி, ஒன்று சொல்கிற நல்லா மனசில் வாங்கிக்கோ. லவ் பண்ணும்போது லவ் பண்ணுற பொண்ணு நம்ம லவ்வை ஏற்றுக்குமா அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் இவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ லவ்வுக்கு அன்ஃபிட் ஆயிடுவே. அதனால்
நீ பார்வதி கிட்ட முதல்ல லவ்வ சொல்லி ஓகே வாங்கு, அதுக்கப்புறம் நம்ம அம்மா பத்தி யோசிக்கலாம். பார்வதி மனசுலயும் உன் மேல லவ் இருக்குதாதி. பொம்மை விஷயத்துல அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நீ எதை பத்தியும் யார பத்தியும் யோசிக்காம தயங்காம பார்வதி கிட்ட லவ்வ சொல்ற. சரி, நான் இன்னைக்கே பார்வதி கிட்ட லவ் சொல்லிடுறேன்.